வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர் அடிப்போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, தொண்டாற்றி இன்பம் காண்போம். இது மகர்ஷி அவர்களது ஆரம்ப இறை பாடலிலே வரக்கூடிய ஒரு வரிகள். ஆதியனும் பரம்பொருள் என்ற பாடலில் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அந்த வரிகள் முடியும். வாழும் நிலை உணர்ந்து, அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். வாழும் நிலை உணர்ந்து என்று சொன்னால், யார் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றுவது என்பது ஒரு சிந்தனையாக இருக்கும். வாழும் நிலையை உணர்ந்து என்று சொன்னால், நமக்கு எதிர்பாளராக இருக்கக்கூடியவர்கள் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றுவதா, இல்லை நாம் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றுவதா என்று ஒரு சிந்தனை செய்ய வேண்டுமல்லவா? மகர்ஷி அவர்களுடைய அந்த தத்துவங்களை விரித்து விரித்து பிரித்து பிரித்து கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதில் எனக்கு ஒரு ஆர்வம். அப்போது இப்படி இது இரண்டாக அதை பிரித்து பார்த்தால், இதில் நம் வாழ்க்கை, நாம் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதுதான் உண்மை. இப்பெல்லாம் நிறைய நாம் என்ன பண்ணுறோன்னா, சமுதாயத்தின் வாழும் நிலையை உணர்ந்து நாமெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நினைப்பு என்பது ஒரு பெரிய தன்முனைப்பான ஒரு நினைப்பு. அதாவது, சமுதாயம் சரியில்லை, அதற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று நாம் அந்த செயலில் ஈடுபடுகின்றோம் என்றால் நாம் சரியாக இருக்கிறோம். சரி, இன்னொன்று, இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏன் தொண்டாற்ற வேண்டும், எதற்கு? இப்போ நம்ம தொண்டு செய்தவுடனே இந்த சமுதாயம் மாறிவிடப் போகிறதா? யாராவது நம்ம சொன்னோடனே நம்ம தம் வாழ்க்கையை மாற்றி விட்டார்களா? இல்லை, உதவி செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த உதவி செய்ததனால் எதற்காக உதவி செய்கிறோம்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே சென்றால், சில பேர் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களே, அவர் துன்பப்படுகிறாரே, அவரது பாவவினை கழிவதற்காக அவருக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், நீங்கள் அவருக்கு போய் உதவி செய்து அவரது பாவவினை கழிவதை நீங்கள் தடுத்து விட்டீர்கள் என்று ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொல்கிறார். ஒரு சிந்தனையை செய்து பாருங்கள். அப்போது இது உண்மையா? இப்போ இப்படி பல கேள்விகள் எழுகிறது. அப்போது இதில் நாம் சிந்தனை செய்து பார்த்தால், எதற்காக தொண்டு செய்ய வேண்டும்? அது கடைசியில் மகரிஷி சொல்லிட்டார், தொண்டு செய்தால்தான் தொண்டாற்றி என்னத்தை பார்க்க முடியும், வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, இதை எல்லாத்தையும் அப்போ தான் நாம் பார்க்க முடியும். சரி, இப்போது இந்த இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம பார்க்க முடியல, எதற்காக தொண்டு செய்ய வேண்டும்? அப்போ நம்முடைய வாழும் நிலையை உணர வேண்டும். இதை மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்னொரு தலைப்பில் பேசுவாங்க, உண்மை உணர்வு என்று பேசுவாங்க. உண்மையை உணர்தல் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளதை உணர்தல் என்றெல்லாம் சொல்லுவாங்க. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த உள்ளதை உணர்தல் என்று சொல்கிறத கூட நான் ஒரு மூன்று பிரிவாக பிரித்து விடுவேன். அதையும் மூன்று பிரிவாக பிரித்து பார்ப்பேன். உள்ளதை உணர்தல் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்?
நாம் நம்மிடம் உள்ளதை உணர்ந்து நம்ம வரவுக்குள்ள செலவை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு உள்ளதை உணர்தல் என்று சொல்லலாம் அல்லவா? ரைட்டு. இன்னொன்று அதுக்கடுத்து உள்ளது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளதை எது நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பதிவுகளை உணர்தல் என்பது ரெண்டாவது வகையாக. அந்த உள்ளதை உணர்தல், நம்மிடம் எவ்வளவு பதிவுகள் இருக்கிறது என்பதை உணர்தல். உணர்ந்தால் தானே அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் வரும். அப்போ ரெண்டாவது உள்ளதை உணர்தல் அப்படி வரும். மூணாவது உள்ளதை உணர்தல் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், அந்த கருமையத்துக்கு மையத்தில் இருக்கக்கூடிய தூய வெளியாகிய அறிவாகிய தெய்வத்தை உணர்தல், அங்கே உள்ளதை உணர்தல். எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ இதை உணர்தல் என்று சொல்லுவோம். சரி, அப்போது அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எதற்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக்கொள்வோம். இப்போ பாருங்கள், நாம் இப்போ தவமுனியன்னு இரண்டு ஒழுக்க பண்பாடு சொன்னோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று சொன்னோம். அடுத்து என்ன சொன்னோம், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொன்னோம். மகரிஷி அவர்களுடைய அனைத்து தத்துவங்களையும் நாம் விட்டுவிட்டாலும் இந்த இரண்டு தத்துவங்கள் மட்டுமே போதும். மகரிஷி அப்படி சொன்ன கடைசி இந்த ரெண்டை மட்டும் கடைபிடிங்கன்னு சொல்வார். இப்போது இதில் என்ன என்று பார்த்தால், அந்த ரெண்டாவது இருக்கிறது தான் இப்போ நம்ம தலைப்பு. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பது, தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பது தான் ரெண்டாவது. இப்போது முதல் ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது. இப்போ பாருங்கள், நம்பர் ஒன்று முதல்ல செஞ்சுட்டு நம்பர் டூ ரெண்டாவது செய்யலாமா, இல்லை நம்பர் டூ மட்டும் செய்யலாமா? அப்படின்னா இப்போது முதல்ல முதல் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் இரண்டாவது ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் உண்மை. ஆனால் நம்ம இதில் நம்ம ஒன்றும் சங்கடப்பட்டுக்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இப்போ மன்றங்களில் தொண்டு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுறோம்னா, நிறைய அந்த முதல் ஒழுக்கத்தை விட்டுட்டோம். ஒரு பக்கம் துன்பம் கொடுக்கறது நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் நாங்கள் தொண்டு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் மகரிஷி அவர்கள் இதை தூக்கி ஒன்றுன்னு போட்டு அதை தூக்கி ரெண்டுன்னு வச்சிருப்பார்ல? மகரிஷி எந்த வரிசையில் கொடுத்துருக்கிறாரோ அதில் வந்து மாற்றம் செய்தால் வாழ்க்கையே மாறிவிடும். இப்போ நான் முதல்ல சொன்னதில் கூட, உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல்னு சாமி சொல்லியிருக்கார். இதை கூட ஒருத்தர் என்ன கேட்டார், உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை தவிர்த்தல் என்று வச்சுக்கிட்டா என்னன்னார். இல்லையே சாமி அந்த வரிசையில் சொல்லலையே அப்படின்னு. இது என்னங்க, அதாவது மூணாவது இருக்கிறது ரெண்டாவது இருக்கு, ரெண்டாவது இருக்கிறது மூணாவது இருக்கு, ஒன்று தப்பாக ஒன்று மாறிவிடவில்லையே என்று சொன்னார். அதாவது நல்லதை செய்தல் முன்னாடி வந்துருச்சு, அல்லதை தவிர்த்தல் பின்னாடி போயிடுச்சு, அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னார். தப்பு இல்லையா, பெரிய தப்பு இருக்கிறது. அப்படி எப்படி போட முடியும்? மகரிஷி ஒரு மகான் வந்து ஒரு வரிசையில் ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஆழமாக பல கருத்துக்கள் இருக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அப்போ என்ன சொன்னார், உள்ளதை உணர்ந்தோடனே என்ன செய்யணும், உள்ளதை உணர்ந்தோடனே நல்லதை செய்வோம், அப்போ அல்லதை விடுவது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் அப்படின்னாரு. அப்போ அதாவது மகரிஷி அவர்கள் இதை எங்களுக்கு அந்த காலத்தில் விளக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ உள்ளதை உணர்ந்த பின் முதல்ல அல்லதை தவிர்த்த, நீங்கள் அல்லதை தவிர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்வதெல்லாம் நல்லதாக மாறிவிடும் என்று சொல்லுவார். அப்போ ஒரு பக்கம் நான் நல்லதை செய்கிறேன், அல்லதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக விடவே முடியாது. அவர்கள் தொண்டு உண்மையான தொண்டாக இருக்காது. அது எதன் அடிப்படையிலான தொண்டாக இருக்கும் என்று சொன்னால், அது தன் முனைப்பின் அடிப்படையான தொண்டாகத்தான் இருக்கும். அதில் எந்தவித பலனும் இல்லை
இப்போ பாருங்க, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம். இப்போ வீடை கூட்டி சுத்தம் பண்ணணும், இந்த குழந்தையெல்லாம் பேப்பரை கிழித்து 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 போட்டுக்கிட்டே இருக்குது, வீடை சுத்தம் செய்ய வேண்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, வீடை வந்து இதால் மாறு எடுத்து வீடை கூட்டினீங்க, கூட்டி அந்த மூலையில் கொண்டு போய் அதை அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டீங்க, அள்ளிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, மீண்டும் வீடு குப்பையாக இருக்கிறது. என்னது இப்போ தான் கூட்டணும் திருப்பி குப்பையாக இருக்கு அப்படின்னா, நீங்கள் கூட்டிகிட்டு அங்கிட்டு போக போக இங்கு குழந்தைகள் குப்பையை போட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ மீண்டும் கூட்டுறீங்க, மீண்டும் கூட்டிகிட்டு திரும்பி பார்த்தா மீண்டும் குப்பை வருகிறது. நீங்கள் எத்தனை முறை கூட்டினாலும் இந்த குப்பை விழுந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல அந்த குப்பை போடுறத நிறுத்தணும். நிறுத்தின பிறகு தான் கூட்ட ஆரம்பிக்கணும். நீங்கள் கூட்டுற வேலையை முதல்ல செஞ்சீங்கன்னா குப்பை இருந்து கொண்டே தான் இருக்கும். இதே அப்படியே உதாரணமாக எடுத்துங்க. அப்போ அல்லதை தவிர்க்காமல் நல்லதை செய்தால் என்னாகும், அங்கே பதிவுகள் என்ன ஆகிட்டு ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போது இதில் இந்த ஒரு பழமொழி இருக்குமே, அந்த பழமொழி கதையாக மாறிவிடும். எப்படி, ஜா நேர முளம் சறுக்க என்று சொல்வார்கள். அப்போ ஒரு சான் ஏறுது, பதிவு கழியுது, ஒரு முளம் என்ன ஆயிடுது, பதிவு கூடிடுது. கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரலையே. அப்போ இப்படி தான் இருக்கும். அப்போ முதல்ல அல்லதை தவிர்த்தல் என்பது தான் முதலில் செய்ய வேண்டும். அப்போ முதல் ஒழுக்க பண்பாடு தான் முதலில் நாம் செய்ய வேண்டியது. தொண்டாற்றுவது அப்புறம், இப்போ தலைப்பு தொண்டாற்று இன்பம் கண்பம் தான். ஆனால் தொண்டாற்றுவதற்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத கேர்ஃபுல்லாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த தொண்டுக்கு பலன் இல்லை, தொண்டு என்பது தொண்டாக இல்லை. அப்போது இப்போ நாம் என்ன பண்ணணும், யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது, ஏற்கனவே கொடுத்த துன்பங்கள் தானே இப்பொழுது நமக்கு வாழ்க்கை முழுவதும் சிக்கல்களாகவும் துன்பங்களாகவும் நோய்களாகவும் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இதை என்ன பண்ணணும், நம்ம முதல்ல இதை உணரணுமே, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. நிறைய சமுதாய மக்களிடம் என்ன இருக்குது, ஒரு தவறான ஒரு கற்பனை என்ன என்று சொன்னால், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன், இந்த இறைவன் எனக்கு இவ்வளவு பெரிய நோயை கொடுக்குறார், இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறார். அப்போது ஏதோ இறைவன் வந்து நம்ம வீட்டு அட்ரஸை பார்த்து இவருக்கு வந்து இந்தா இவருக்கு வந்து அல்சர் நோய், இந்தா இவருக்கு கேன்சர் நோய், இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு ஏதோ போஸ்ட்மேன் போட்டுட்டு போன மாதிரியில் அவர் நினைக்கிறாரு. இப்போது இறைவனுக்கு என்ன, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்படி நோயை கொடுக்கணும்னு ஆசையா? இறைநிலை என்பது ப்ராவிடன்ஸ், அன்பும் கருணையும் வாய்ந்தது. அது நமக்கு எதை கொடுக்கும் என்று சொன்னால், இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் அன்பையும் வாரி வாரி வழங்கக்கூடியது இறைநிலை. வாரி வாரி வழங்கக்கூடியது என்று சொல்வது கூட சரியல்ல, அந்த வார்த்தை கூட சரியல்ல. அது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இத்தனையையும் வாரி வாரி வழங்கியுள்ளது என்று சொல்ல வேண்டும். வழங்கக்கூடியதுன்னா இப்போ வழங்கி கொண்டு இருப்பதாக இருக்குது, இல்லை, நம் வாழ்நாள் முழுவதற்கும் வேண்டிய அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் அனைத்தையும் வாரி வழங்கிவிட்டது. நமக்குள்ளாக இருப்பாக வைத்திருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறத நாம் அனுபவிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை, எல்லோரிடமும் இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியவில்லை. அனுபவிப்பதற்கு தடை இருக்கிறது. இந்த எது தடை, இந்த வாழ்க்கை சிக்கல்களும் நோய்களும் முன்னாடி வந்து 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 உள்ளே இருக்கக்கூடிய அமைதியை நாம் அனுபவிக்க முடிவதில்லை. அது எல்லாமே நம்மிடம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்குதுங்கிறத எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு சாமியம் நான் சொல்கிறேன், அந்த சாமியத்தை நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த போட்டு பார்த்து அதில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்மிடம் அபரிமிதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு சூத்திரம் மட்டும் சொல்கிறேன், இந்த சூத்திரத்தை எங்கும் புத்தகத்தில் தேடாதீர்கள்.
இது இப்போ எனக்கு தோன்றத சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் எதையும் பெற முடியாதோ, எந்த ஒரு மனிதனுக்கும் எதையும் கொடுக்க முடியாதோ, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதையெல்லாம் கொடுக்க முடியாதோ, எதையெல்லாம் இன்னொருவரிடமிருந்து பெற முடியாதோ, அவையெல்லாம் அனைவரிடமும் அபரிமிதமாக இறைநிலையால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இந்த சூத்திரம். இது நல்லா சொல்லி பாருங்கள். இன்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இன்பத்தை பெற முடியுமா? பெறவும் முடியாது. அது அபரிமிதமாக நமக்குள்ளாக இருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் இயல்பாக நிறைந்து உள்ளது என்று சொல்லிட்டாரே. அப்போ அதுதான் இருக்கே, எங்கும் எப்பொருளிலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும், இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னொரு கவியில் சொல்வார் பாருங்க மகரிஷி, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எங்கும்னு சொல்லிட்டாரே, எங்கும்னா அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் தானே. அப்போ இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்தினுள்ளும் இன்ப ஊற்றாய் அறிவாய் எங்கும் பராபரனே. அப்போது அப்படி இருக்கிறது. அப்போ அதே போல் அமைதியை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. அன்பை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. ஆனந்தத்தை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? பெற முடியுமா? முடியாது. இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்குங்க. இப்போ இதை அனுபவிப்பதற்கு தடை எது? தடை எது தடையாக இருக்கிறது? இப்போ இதெல்லாத்தையும் இறைநிலை கொடுத்துருச்சு, அபரிமிதமாக கொடுத்துருச்சு. இதெல்லாம் அனுபவிங்க, அனுபவித்து உணருங்கள். உணர்ந்து 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 கடைசியில் அந்த ஆனந்தத்தை உணரும்போது அந்த ஆனந்த உணர்வு தான் இறை உணர்வு. இதுக்குத்தானையா மனுஷன் பிறந்தோம். ஆனால் சாகிற வரைக்கும் இது எதையுமே கண்ணிலேயே பார்க்க முடியலையே. என் வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் நான் சாக போகிறேன். நிறைய பேர், நிறைய பேர். அப்போது இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இதுக்கு காரணம் என்பது மும்மலங்கள் என்று சொல்வார்களே, அதுதான் காரணம். மும்மலங்கள், மூன்று அழுக்குகள், இதுதான் காரணம். இப்போது மகரிஷி ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இறைநிலை ப்ளஸ் மூன்று களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு மனிதன். இறைநிலையில் மூன்று களங்கங்கள் சேர்ந்து விட்டால் மனிதன். மனிதன் மைனஸ் மூன்று களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு இறைவன் இப்படின்னு ஒரு சாமியும் சொல்லுவாங்க. இப்போ அந்த மூன்று களங்கங்கள் என்னன்னு பாருங்க. அதில் முதல்ல என்ன வருது தெரியுங்களா? ஆணவம். ரெண்டாவது என்னது? கண்மம். மூன்றாவது மாயை என்று வரும். இப்போ இதையும் வருஷப்படி சாமி சொன்னது வருஷப்படி தான் வச்சுக்கணும். இதில் எது முதல்ல வரும்? இந்த ஆணவம் தான் மனுஷன்கிட்ட முத முத தோன்றுங்க. இந்த ஆணவம் தோன்றினால் மட்டும்தான் கண்மம் என்பது வரும். கண்மங்கிறது நம்மகிட்ட இருக்குது இல்லைங்க. கண்மம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கண்மம் என்றால் ஒன்றும் இல்லை, பதிவு தான். பாவப்பதிவு என்று சொல்கிறோமே, அதைத்தான் கண்மம் என்று சாமி சொல்கிறாங்க. இப்போ ஆணவம் முதல்ல தோன்றுதா கர்மம்? இதுதான் நம்ம பிறக்கும் போதே சஞ்சித கர்மம்னு வந்துருச்சு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. அந்த சஞ்சித கர்மம் எங்கேருந்து வந்துச்சு? அங்கே ஆணவம் தோன்றியதா இல்லையா? முதல் முதல்ல பதிவு எங்கே தோன்றியது என்று கேட்டால், ஆணவத்தில் தான் தோன்றியது. அப்போது இந்த சஞ்சிதத்தின் மூலமாக வந்துடுது. திருப்பி நம்ம வாழ்க்கையில் அந்த ஆணவம் தொடர்கிறது. அப்போது சஞ்சித கர்மம் வந்தாச்சு, ஆணவம் மீண்டும் தொடரும் பொழுது என்ன ஆகியது என்று சொன்னால், பிராரப்த கர்மம் ஸ்டார்ட்ஸ். சஞ்சித கர்மத்தோட என்ன பண்ணோம்? பிராரப்த கர்மத்தை சேர்த்து பதிய ஆரம்பிச்சிட்டோம். சஞ்சித கர்மத்தை கழிப்பதற்காக வல்லவா பிறந்தோம். அதாவது மகரிஷியினுடைய பாடலை பாருங்கள். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். எங்கே? அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது
வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். ஐயோ, அந்த சஞ்சித கர்மத்தை கழிக்கிறதுக்காகத்தானே இந்த உடலை கட்டி வந்தேன். ஆமா, அடுத்த வரி சாமி சொல்றாரு பாருங்க. நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் என்று சொல்றாரு பாருங்க. யாரு மறந்தது? அந்த உயிர்தான் இந்த நோக்கத்துக்காக அந்த உடலை கட்டியது. நிலம் மீது விழுந்த உடனே அந்த உயிர் என்ன பண்ணிச்சு? என்னை மறந்தேன், நான் இந்த உயிராகிய ஆத்மா என்பதை மறந்தேன், இந்த உடல் தான் நான் என்று ஆகிவிட்டேன், எந்தன் வினை மறந்தேன். அப்போ என்ன ஆகிப்போச்சு? அதை விட்டுட்டு மீண்டும் ஆணவத்தின் அடிப்படையிலே பிராரத்த கர்மத்தை பதிய தொடங்கிவிட்டேன். அப்போ சங்கீத கர்மம் ப்ளஸ் பிராரத்த கர்மம் கூட்டுத்தொகை வந்து விட்டதா? இப்போது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி என்பது என்ன என்று கேட்டால், சஞ்சீத கர்மம் ப்ளஸ் பிராரப்த கர்மம் இஸ்இக்குவல் டு பர்சனாலிட்டி. அப்போ என்னாச்சு? அப்போது பெற்றோரை விட குழந்தைகள் என்ன ஆயிடுச்சாங்க, இன்னும் கொஞ்சம் பதிவுகளை சேர்த்து விட்டார்கள். அப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் பாருங்கள், எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது இவ்வளவு, நான் என் பங்கு கொஞ்சம் போடணும் இல்லையா, போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ ஏதோ உங்களுக்கு நமக்கெல்லாம் வேறு ஒன்று ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா, எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி வச்சாரு, நான் ஒரு வீடு கட்டி உனக்கு ரெண்டு வீடாக கொடுக்குறேன்னு பையனுக்கு கொடுக்குறீங்க. இப்போது நீங்கள் வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்பா கொடுத்த வீடு சஞ்சீத கர்மம், நீங்கள் கட்டின வீடு பிராரப்த கர்மம், ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக டோட்டலாக குழந்தைக்கு சஞ்சீத கர்மமாக போயிடுச்சு. குழந்தைக்கு ரெண்டு வீடுமே சஞ்சீத கர்மம் தாங்க போகுது. சார் என்ன சார் வீடு கொடுக்கறது சொத்து கொடுக்கறதெல்லாம் பாவா வினையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இல்லையா, வீட்டை கொடுத்தாலும் இப்போ நீங்கள் வீட்டை கொடுக்குறீங்க, ஒரு பிளாட்டை கொடுக்குறீங்க, ஒரு நிலத்தை கொடுக்குறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கல்ல, கொடுத்ததோட விட்டுருங்களேன் பார்ப்போம். இப்போ ஒருத்தட்ட போய் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கிட்டீங்க, 50 லட்சம் பணம் கொடுத்தாச்சா? சரி, இன்னையிலேருந்து இந்த வீடு உங்களுக்குண்டாங்க, போய் குடியேற வேண்டியதானே, என்ன பண்ணுறீங்க? உடனே அந்த அவருடைய பத்திரத்தையெல்லாம் வாங்கி அதுக்கு என்னென்னமோ பார்த்து, எங்கே போகிறீங்க? ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிறீங்க. அந்த அலுவலகத்துக்கு பேர் தமிழில் என்ன இருக்குன்னு பாருங்கள், க்ளீனாக எழுதி வச்சுருக்காங்க, அழகாக எழுதி வச்சுருக்காங்க, பதிவு அலுவலகம்னு எழுதி வச்சுருப்பாங்க. நேராக போய் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பேரில் பதியிறீங்களா? பதியிறீங்களா? ஆ, அங்கே பதிஞ்சு ஒரு சீல் போட்ட உடனே நம்ம கர்மயத்தில் இறைவன் டக்குன்னு ஒரு சீலை போட்டுவார். ஆஹா, ஒரு பதிவை போட்டுவார். அதாங்க பதிவு, அதனால தான் அதுக்கு பதிவு அலுவலகம்னே பேர் வந்துச்சு. இது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது, என்னென்னு பாருங்கள். இப்போ அப்பா இறந்து போயிடுவார், அவருடைய சொத்தெல்லாம் ரெண்டு பையங்க இருப்பாங்க, ரெண்டு பேர் பிரிச்சுக்குவாங்க. இந்த பிரிக்கிறதுக்கு பேர் பாகப்பிரிவினை அப்படின்னு ஒரு படம் கூட வந்துருச்சு, பாகப்பிரிவினைன்னு. ஏன்னா மக்கள் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு எழுத்தை மாற்றி விட்டார்கள். என்ன எழுத்தை மாற்றி விட்டார்கள்? வா என்ற எழுத்துக்கு பதிலாக கா என்று போட்டு விட்டார்கள். அது உண்மையிலே பாகப்பிரிவினை அல்ல, பாவப்பிரிவினை. உங்கள் அப்பா சேர்த்து வச்சிருந்த பாவத்தைன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிங்கப்பா, இதுதாங்க பாவப்பிரிவினை. இந்த ஒரே ஒரு உண்மையை இன்று நம்ம உலகத்துக்கு சொல்லிவிட்டால் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சிவில் கேஸில் பாதி கேஸ் வித்துடறாங்க. இப்போ நிறைய பேர் உனக்கு அதிகமாக இருக்குது எனக்கு அதிகமாக இருக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கோர்ட்டில். ஏ, இது பாவத்தை தான்ப்பா பிரிச்சுக்கோ. அப்படியா? ஓ, அண்ணனுக்கு 4 ஏக்கர் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல, அவர் கொஞ்சம் நான் கொஞ்சம் அது பாவத்தை கூட்ட வச்சுக்கிறேன், வச்சுக்கிட்டு போகிறாரு போ அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டுருவோம். இதை நம்ம புரிய வைக்கணும், புரிய வைக்கணும். அப்போது எப்பொழுது இது எனக்கு புரிந்ததோ அப்பொழுது எங்கள் அப்பாவிடம் கூப்பிட்டு நான் என்ன, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவத்தையெல்லாம் நீங்கள் சமுதாயத்துக்கு கொடுத்து விடுங்கள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நானும் இப்போ ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி எதையும் நான் இன்று வரை தொடவில்லை. என்னுடைய உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வது என்ற அந்த வாழ்க்கையை இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மகரிஷியுடைய தத்துவம் மாற்றியது. சரி, ஆக இப்போது அந்த அடிப்படையில் இந்த பதிவு என்பது தான் அங்கே ஏன்னா பிராரப்தமாக மாறிப்போகுது. அப்போ என்னாச்சு? அந்த ஆணவம் என்பது தொடர்கிறது. அப்போ ஆணவம் இருக்கிறதுனால தான் கண்மம்ங்கிறது வருது. இப்போ ஆணவம்ங்கிறது என்ன சார்? யார்கிட்டையெல்லாம் ஆணவம் இருக்குது?
சார், உங்கள்ட்ட ஆணவம் இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். நாங்கள்லாம் தன்மனைப்பெல்லாம் விட்டுட்டோங்க. எப்படிங்க சொல்கிறீங்க, நாங்கள்லாம் மணவளக்கலைக்கு வந்து 10 வருஷம் ஆகிடுச்சுங்க. ஓ, மணவளக்கலைக்கு வந்தால் 10 வருஷம் ஆச்சுன்னா ஆணவத்தையெல்லாம் விட்டுறீங்களா? அதுக்கு தானுங்க இங்கே வந்திருக்கிறோம். ஆ, ரைட்டுங்க. ஐயா, நாங்கள் பேராசிரியர் ஆகிட்டோம்ங்க. ஓ, பேராசிரியர் ஆகிட்டு ஆணவத்தை விட்டீங்களா? ஒருத்தர் சொன்னார், ஐயா மன்றத்துக்கு வந்து கொஞ்சம் பயிற்சி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஆணவமெல்லாம் குறைஞ்சிங்க. அருள்நிதி ஆனன் கொஞ்சம் ஆணவம் கொடுச்சி, அது பேராசிரியர் ஆனன்னு ஆணவம் உச்சத்துக்கு போயிடுச்சிங்கன்றார். அப்போது இதுலேயே ஒரு ஆணவம் வந்துடுது நிறைய இடத்துல. அப்போ ஆணவம்னா என்னன்னு தெரியணும்ல. ஆணவம் என்றால் என்ன? அதாவது அதை மகரிஷி அழகாக விளக்குறாங்க. தான் தனது என்பது ஆணவம், நான் எனது என்பது ஆணவம். இப்போது இந்த இரண்டும் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் எனது. இப்போது மன்றத்துக்கு வந்த பிறகு எனது என்பதை குறைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, நாம் இருக்கக்கூடிய எனதுகளை எத்தனை விட்டிருக்கிறோம் என்பது இதை சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் இல்லை. அப்போது இப்போது நான் என்பது மாறியிருக்கிறதா என்று கேட்டால், நான் என்பது அப்படியே இருக்கிறது. இப்போ இந்த நான் எனது என்ற இரண்டு ஆணவம் என்பது அனைத்து மக்களிடமும் இருக்கிறது. இதுதான், இது இரண்டு இருந்துச்சுன்னா, இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதுங்க, அது பாவச் செயலை செய்வதற்கு அது நல்ல கோடு போட்டு ரோடு போட்டு நல்ல பாலிஷாக கொடுத்துருங்க. நீங்கள் அது நல்லா வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். வண்டி ஓட்டிகிட்டு போய் நிறைய பதிவுகளை பதிந்து விடலாம். அப்போ நம்ம பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால், இந்த ஆணவம்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அதுதாங்க காரணம். அப்போ இந்த ஆணவத்தினால கண்மம் வந்து விட்டது. வந்து விட்டதா? சரி, இந்த கண்மம் வந்துருச்சே, இந்த கண்மம் வந்துருச்சுன்னா அந்த பதிவு ஆகிப்போச்சு. இந்த பதிவு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பதிவுக்கு ரெண்டு வேலை இருக்குதுங்க. இந்த பதிவு ரெண்டு வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? ஒரு வேலை அது விளைவாக வரும். என்ன விளைவாக வரும்? துன்பத்தை கொடுக்கும். பதிவு என்பது துன்பத்தை கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம அன்பர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். சார், பதிவு வந்து துன்பத்தை மட்டும்தான் கொடுக்குமா? இன்பத்தை கொடுக்காதா? கொடுக்காது. பதிவு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் பாவப்பதிவுகள் மட்டும்தானே, அதனால் அது துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். சார், புண்ணிய பதிவுன்னெல்லாம் இல்லையா சார்? அப்படின்னு ஒரு பதிவு நம்மிடம் இருப்பாக இருப்பது இல்லை. இது வேறு ஒரு நாள் அதை பற்றி விளக்கமாக பேசுவோம். அது நிறைய டைம் எடுக்கும். சரி, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுருங்க, புண்ணிய பதிவுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்னொரு முறை நம்ம பார்ப்போம். ஆக இந்த துன்பத்தை கொடுக்கும் என்பது ஒரு செயல். இன்னொன்று என்ன பண்ணு தெரியுங்களா? அது எண்ணமாக மலரும். அந்த பதிவு எண்ணமாகவும் மலரும், அது விளைவாக துன்பத்தையும் கொடுக்கும். ரெண்டு வேலை இருக்குதுங்க. அப்போ அது எண்ணமாக மலரும் போது அந்த எண்ணத்தை மீண்டும் செயலாக மாற்றுகிறோம் அல்லவா? அது என்னது? அப்போ ஏற்கனவே ஒரு பாவம், அது எண்ணமாக மலர்ந்து மீண்டும் ஒரு பாவத்தை செய்கிறோமே. அப்படி செய்தால் அதற்கு பெயர் என்ன என்று சொன்னால் மாயை, மயக்கம். ஏற்கனவே தப்பு, இப்போ மீண்டும் அது என்னமாக வந்து மீண்டும் 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 அதே செய்கிறோம்னு சொன்னால் மயக்கம். இதுக்கு பேர் தாங்க மாயை. அப்போ மாயைங்கிற அடிப்படையில் நாம் அதை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாவ பதிவு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிரும், வில் பவர் கூடிவிடும். அப்போது ஒரு பதிவு மீண்டும் 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 செய்யும்போது அதனுடைய வீரியம் கூடிவிடும். அதற்கு காலத்தால் விளைவு வரும்போது வீரியமான விளைவாக வரும். நம்மால் அதை தான் சொல்கிறாங்க. நிறையா பேர் என்ன சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் செஞ்சிடலங்க, ஆனால் எனக்கு என்னங்க இவ்வளவு பெரிய துன்பம் வருகிறது? நீங்கள் அந்த பாவத்தை மீண்டும் 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 செஞ்சீங்க, அதனால தாங்க வந்துச்சு. இப்போ ஒரு நாள் புரோட்டா சாப்பிட்டாரு, சின்ன வயிற்று வலி வந்துச்சு. ரைட்டு, மயக்கத்தில் டெய்லி புரோட்டாவாக சாப்பிட்டாரு, 3 வருஷம் சாப்பிட்டாரு, அல்சர் வந்துடுச்சு. இன்னொரு 5 வருஷம் சாப்பிட்டாரு, குடலில் கேன்சர் வந்துடுச்சு. என்னங்க, புரோட்டா சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்துச்சா? இல்லைங்க, ஒரு 4 நாளுக்கு மட்டும்தான் சாப்பிட்டார், அவர் வயிற்று வலியோடு நின்று போச்சுல.
அவர் நாலு நாளில் நிறுத்திட்டார்ல, நாம் என்ன பண்ணிட்டோம்? தொடர்ந்து செய்ய செய்ய செய்ய, மாயையில் அது செய்ய செய்ய செய்ய, அது அதனுடைய வில் பவர் கூடி மொத்தத்துக்கும் சேர்த்து வரும்ல, அப்போ பெரிய விளைவு வரும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும்? சரி, ஆக இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாருங்க, அந்த ஆணவம் தாங்க. இந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் கண்மமும் வருது, இந்த ஆணவம் இருப்பதனால தான் மாயையும் வருகிறது. அப்போது இந்த ஆணவம் முதல்ல போகணுமே, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ நான் எடுத்தோடனே ஆணவத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, போக்க முடியாது, ஆணவத்தை போக்க முடியாது. ஏன்னு கேட்டால், முதல்ல மாயையிலிருந்து வெளியேற வேண்டும், அடுத்து இந்த கண்மத்திலிருந்து வெளியேற வேண்டும், அதன் பிறகுதான் ஆணவத்தை ஒழிக்க முடியும். மேலேருந்து கீழே வருது, அதை கழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னா கீழே இருந்தால் மேலே போகணும். எடுத்தோடனே ஆணவத்தை கழிச்சிடுறதுன்னு வச்சுக்கோங்க, இது நடக்காத காரியம். நீ வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, இந்த நான் எனதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டை விட்டுட்டிங்கன்னா மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிருமே. எனதுங்கிறத விட்டுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்டு, அத்தனை வீடு, அத்தனை காரு எல்லாமே எனதுங்கிறதுல இல்லை, எல்லாம் போச்சே, எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிருமே. அப்படி எடுத்தோடனே நான் எனதை விட முடியுமா அப்படின்னா, விட முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், அப்படி விட்டவர்கள் தான், அட்டஸ்டச்சு விட்டுட்டு போனவங்க யார்? உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தர் அப்படியே விட்டுட்டு வந்தார், பத்திரகிரியார் விட்டுட்டு வந்தார். அப்போது அவர்களெல்லாம் பயங்கரமான விருப்பவர், அப்படியே விட்டுட்டு போனாங்க. நாமெல்லாம் இன்று மன்றத்துக்கு வந்து இத்தனை தத்துவக்களை தெரிந்து, இத்தனை பேராசிரியர், அத்தனை பட்டங்கள், இத்தனையும் வாங்கிட்டோம், எதை விட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்போது ஆணவத்தை விட்டிருக்கிறோமா? விட முடியாது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போது நான் இப்படி பேசுகிறேன், இவ்வளோ வேகமாக பேசுகிறேனாலே என்கிட்ட, சார் நீங்கள் பேசுகிறதுலையே ஒரு ஆணவமாக தெரியுதே சார் இருக்குங்க. ஆணவம் என்பது முழுமையாக அழியிறதுங்கிறது ஞானம் என்ற நிலை வரும் பொழுது தான். அது அந்த ஆணவம் முழுமையாக அழிந்து விட்டது என்றால் ஞானம், ரைட்டு. இப்போது நாமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பயிற்சிகளை வந்திருக்கிறோம். நம்மளுடைய முழு நோக்கமே அந்த ஆணவத்தை, ஆணவம் போக வேண்டும் என்பது தான் நோக்கம். அப்போ என்ன பண்ணணும், மாயையை விடணும். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்மம் என்பதை குறைக்க வேண்டும். குறைத்தால் இந்த ஆணவம் போயிடும், அதுக்கப்புறம் தான் ஆணவம் போகும். அப்போ மாயையிலிருந்து விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்றுமே இல்லை, விழிப்புணர்வு. மாயையிலிருந்து விலகுவதற்கு விழிப்புணர்வு, விழிப்புணர்வு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமல்ல, தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உட்கார வேண்டும், நிமிர்ந்து உட்கார வேண்டும். நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வளோதான். உடற்பயிற்சி எதற்காக செய்ய வேண்டும்? நிமிர்ந்து உட்காருவதற்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சார் உடற்பயிற்சி செஞ்சால் எல்லா நோயும் போயிடும் சொன்னாங்க. அப்படியெல்லாம் போகாது. உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டா எல்லா நோயும் போயிடுமா? நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நேராக போய் எல்லா புரோட்டா சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, எல்லா வேலையும் பண்ணுங்கள், எல்லா ஆணவத்தில் எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்படி போகும், எப்படி போகும்? உடற்பயிற்சி என்பது என்ன தெரியுங்களா, அன்னன்னைக்கு செய்கிற தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணுறது தாங்க உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மட்டும் பார்த்தாது, உடற்பயிற்சி எதுக்கு செய்யணும் அப்படின்னா, உடற்பயிற்சி செஞ்சால் தான் உட்கார முடியும், உட்கார்ந்தாத்தான் தவம் செய்ய முடியும். தவம் செஞ்சாத்தான் என்ன பண்ண முடியும், மாயையிலேருந்து விலக முடியும். மாயையிலேருந்து விலகினால்தான் கண்மத்திலிருந்து விலக முடியும். அப்போ எதுக்கு தவம், எதுக்கு? அப்போ உடற்பயிற்சி எதற்கு? தவம் செய்வதற்காக. தவம் எதற்கு? செயல் மாற்றத்துக்காக. செயல் மாற்றம் எதற்கு? எதுக்கு? மாயையிலேருந்து விலகணும், அதான செயல் மாற்றம். எதற்கு? கண்மம் விலகுவதற்காக. இந்த கண்மம் எதற்காக விலக வேண்டும்? ஆணவம் அழிவதற்காக. அப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்கள், ஆணவம் அழியறதுக்காக தான் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இப்போ உடற்பயிற்சியும் தியானமும் சரியாக செய்திருந்தால் செயல் மாற்றம் கண்டிப்பாக வந்திருக்கும். மாயையிலிருந்து ஒரு விழிப்பு நிலைக்கு வந்திருப்போம். ஆனால் நிறைய பேர் இல்லைங்க, நான்லாம் வந்து 20 வருஷமாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, தெரியாத தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ரைட்டு. செயல் மாறிவிட்டதா? மகரிஷி ஒரு முறை கேட்டார்கள்,
சாமி என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் என்கிட்ட தான் சொன்னார் அந்த ஒரு 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 அன்பர், நான் 25 வருடமாக துரியாதீதம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சஞ்சீத கர்மமெல்லாம் இந்நேரம் கழிந்திருக்கணும் என்று சொன்னார். அந்த உரையாடலில் நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒன்றும் அப்படி கழிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், உனக்கு தெரிஞ்சால் தெரியுது தெரியாட்டி போவியா, எனக்கு கழிஞ்சிருச்சியான எப்படியே சொல்கிறீங்க, சஞ்சீத கர்மம் அதாவது துரியாதீதம் செய்ய செய்ய அனைத்து பதிவுகளும் கழிஞ்சிரும்னு சாமி கவிதை எழுதியிருக்கிறாருன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அவருக்கு கழிஞ்ச மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னா, அவர் பேசிட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு 2-3 கடை இருந்தது. அதில் ஒரு கடை ஒரு மேனேஜர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் 6 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு ஓடி போயிட்டார். நான் அப்போ கேட்டேன், சஞ்சீத கர்மம்லாம் கழிஞ்சிட்டு சொன்னீங்களே இப்போ ஓடினார், அது எந்த கர்மம்னு கேட்டேன். அவர் பதில் சொல்லலை. அப்புறம் சாமிகிட்ட தனியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சாமி இப்படி ஒருத்தர் சொன்னார், சாமி அது எப்படி சாமி, ஆமாப்பா 25 வருஷம் நான் எழுதியிருக்கேன்ல சஞ்சீத கர்மம் எப்போ போகும், துரியாதீதம் பண்ணால் அந்த பதவி போகும்னு சொல்லியிருக்கேன்ல சாமி, அவர் 25 வருஷம் பண்ணினேங்கிறாரு போயிடுச்சுங்கிறார். அவரை பார்க்கும்போது உனக்கு எப்போ அவர் போன மாதிரி தெரியலையே சாமி, அவர் எப்போயும் போல வாழ்கிறாரு, கடையில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் கடை வியாபாரம் மாதிரி இருக்கிறாரு, பாதிய பில்லை போடுறாரு பாதிய பில்லை போட மாட்டேங்கிறாரு, எல்லாம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மாதிரி இருக்காரு, சினிமா போனால் சினிமா கொட்டாமல் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே மாதிரி இருக்கார் சாமி, நான் ஒன்றும் பெருசாக தெரியலையே. சாமி சொன்னார், அவர் அன்பும் கருணையுமாக மாறிவிட்டாரா என்று கேட்டார், முழுமையாக அன்பும் கருணையுமாக மாறிவிட்டாரா என்று கேட்டார். ஏன் சாமி அப்படி கேட்குறீங்க, துரியாதீதம் உண்மையிலேயே 25 வருடம் செய்திருந்தால் அவர் முழுமையாக அன்பும் கருணையுமாக மாறியிருப்பார், அவருடைய செயல்கள் அனைத்தும் அன்பும் கருணையுமாக மாறியிருக்கும் என்று சொன்னார். அப்படி ஒன்றும் தெரியலையே சாமி. அப்போ சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவரே துரியாதீதத்தவம் செய்கிறேன்னு உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது சினிமா படம் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாருப்பா அப்படின்ட்டார். அப்போது தவம், முறையான தவம், உணர்வு பூர்வமான தவம். இப்போ நாமெல்லாம் 20 நிமிஷம் தவம் செய்கிறது அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுங்களா, இதெல்லாம் வந்து தவ பயிற்சி, இது நம்ம அன்பர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக செய்வது. ஆனால் ஆழ்ந்து உணர்ந்து தவம் செய்கிறதுங்கிறது வந்து நாம் வந்து பழகி 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 அப்படி செய்தால் நம்மிடம் செயல் மாற்றம் வரும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த செயல் மாற்றம் வந்தால்தான் மாயையிலிருந்து வெளியே வர முடியும், கர்மத்திலிருந்து வெளியே வர முடியும், ஆணவத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்படியெல்லாம் இல்லைன்னா ஆணவம் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக தவம் பண்ணுறவங்களாக்கும் அப்படின்னு ஒரு ஆணவம் வந்துடும். இந்த ஆணவம் இருக்கே, இந்த தன்முனைப்பு இருக்கே, இது பாருங்கள் சிவானந்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா ஒரு அன்பர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம இயக்கத்திலேயே தன்முனைப்பை முழுசாக விட்டது நான் தாங்க அப்படின்னு ஒரு சொன்னார்னு வச்சுக்கோங்க, தன்முனைப்பை முழுசாக விட்டது யார், நான் தான் அப்படின்னு சொன்னார்னா, அப்போ அது நான் தான் சொன்னது ஒரு தன்முனைப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. அவர் சொல்லுவார், சிவானந்தர் சொல்லுவார், இந்த தன்முனைப்பு எப்போ வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பரமபத விளையாட்டில் பெரிய பாம்பு கடித்து 2வது நம்பரில் கொண்டு வந்து விட்டுரும் பார்த்தீங்களா, அங்கே கொண்டு வந்து விட்டுரும். இப்போது இந்த தன்முனைப்பில் யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்டால், புதிய அன்பர்கள் கூட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இல்லை, அருள்நிதியர்களும் பேராசிரியர்களுமாக நம்ம ஆகி நம்ம இருக்கோமே, நம்ம தாங்க இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த புதிய அன்பர்களுக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய தன்முனைப்பு அப்பப்போ சின்ன சின்ன பாம்பு கடித்து கடித்து திருப்பி மேலே போயிட்டுருப்பார். நமக்கு வந்து அந்த தன்முனைப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெரிய பாம்பு கடித்து கீழே வந்துடுவோங்க, அந்த மாதிரி ஆகும். அப்போ நாம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஏன், நம்ம தத்துவத்தை படித்து பிறருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தொண்டாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்போ இப்போ தொண்டாற்று இன்பம் காண்போம் தான் சப்ஜெக்ட், இப்போ ஏன் இங்கே சுற்றி வர்றோம் அப்படின்னா, தொண்டுங்கிறத தொண்டாக செய்யணும்னா இப்போ இதெல்லாம் புரிஞ்சால் தான் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா துண்டுக்காக தொண்டு செய்வதுன்னு ஒன்று இருக்கா, என்ன துண்டுக்காக அதன் தாங்க அர்த்தம், தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அரித்தூர் கோயிலில் ஆண்டு விழாவப்போ நம்மளை மேடையில் தொட்டு நல்ல ஒரு துண்டு போட்டு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று கொடுத்து நம்மளை பாராட்டுவாங்க, அதுக்காக தான் செஞ்சேன். ஆஹா,
சரி, நீ தொண்டு செஞ்சதுக்கு துண்டும் டிஃபன் கேரியரும் கிடைச்சிருச்சிருக்குல்ல. ரைட்டு, உன் கருமையத்தில் ஒரு பதிவு அழியாதுல்ல. முடிக்க போச்சா? தன்முனைப்போடு தொண்டு செய்தால் கருமையத்தில் என்ன ஆகாது? பதிவு கழியாது, கழியாது. அது கழியவில்லை என்று சொன்னால் இன்பம் காணவும் முடியாது, அமைதியும் கிடைக்காது. அப்போ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நாம் தொண்டு செய்தோம் என்று சொன்னால் அது தன்முனைப்பின் அடிப்படையில் வந்துவிடும், அதற்கு பலன் இல்லை. ஏன் சொன்னாரே, வலது கை கொடுப்பது இடது கை அறியாதுன்னு சொன்னார்ல. அப்போ எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. அப்போ இப்போ இது எதற்காக செய்ய வேண்டும்? தொண்டு தொண்டுக்காக செய்ய வேண்டும், தொண்டுக்காக செய்ய வேண்டும். அப்போ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள், இன்னொன்று தொண்டு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஊழியம்னா என்ன சம்பளம்? ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஊழிய தொண்டு செய்கிறேன். எப்பா நீ ஊழியம் செய்கிறியா தொண்டு செய்கிறியா? சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறதுனா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறேன், அது கடமை என்று எடுத்துக்கணும். தொண்டு செய்கிறதுனா என்ன அர்த்தம்? நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ பிற துன்பம் போக்கினா என்று சொன்னால் அதுக்கு பேர் தாங்க தொண்டு. எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, அது மெட்டீரியலாகவும் இருக்கக்கூடாது. பணத்துக்காக தொண்டு செய்கிறது அதுவும் இருக்கக்கூடாது, புகழுக்காக அதுவும் இருக்கக்கூடாது, துண்டு போடுவாங்கங்கிறதுக்காக பாராட்டுக்காக அதுவும் இருக்கக்கூடாது. நான் செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன். எதுக்காக நீ செய்யணும் என்று கேட்டால், அந்த இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த கண்மம் விலகும் போது தான் ஆணவம் விலகும் என்று சொன்னோம் இல்லையா, அந்த கண்மம் விலக வேண்டும் என்று சொன்னால் தொண்டு செய்ய வேண்டும். இதில் நல்லா பாருங்கள், அந்த மாயையிலிருந்து விலகுவது என்பது என்னது? இனிமேல் துன்பம் கொடுக்காமல் இருத்தல். மாயையிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா என்ன பண்ண மாட்டோம்? நான் எனது வாழ்நாளில் யாருக்கும் உடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பம் கொடுக்கறது நின்று போயிடும். அடுத்து மாயையிலிருந்து வெளியே வந்த பிறகு துன்பம் போக்கும் செயல், தொண்டு என்ற செயலை செய்யும்போது தான் இந்த கண்மம் விலகும். கண்மம் விலகும், கண்மம்ன்றது பாவப்பதிவு தானே. இந்த பாவப்பதிவு, பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற ஒரு தலைப்பு சாமி கொடுத்துருக்காரா? இந்த தலைப்பை இப்பொழுது திருப்பூர் மண்டலத்தின் ஜூமில் அந்த தலைப்பை என்னை பேச சொன்னாங்க. திங்கட்கிழமை திங்கட்கிழமை பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது போன திங்கட்கிழமை பாகம் 7 வரைக்கும் போயிடுச்சு, 7 மணி நேரம் பேசியாச்சு. இந்த திங்கட்கிழமை நாளான்னைக்கு அது பாகம் 8. அந்த பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழியில் பாகம் 8, 8 மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா இதை எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டாங்க. இது எப்போ முடியுதோ அப்போ முடிப்போம்ட்டுங்க. பாகம் 10 வரைக்கும் செல்லும் என்று வாரம் வாரம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு விஷயங்கள் அதில் ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பேசும்பொழுது ஒரு புதிய சிந்தனை இல்லை. பாவப்பதிவுகள் போக்கும் வழிகள்னு தானே சாமி கொடுத்துருக்கிறாரு. நான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க, பாவப்பதிவுகள் போகும் வழி. பாவப்பதிவுகள் போகும் வழின்னு ஒன்று, பாவப்பதிவுகள் போக்கும் வழின்னு ஒன்று. போகும் வழின்னா என்ன? பாவப்பதிவு போகும் வழி என்றால், நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். துன்பத்தை அனுபவித்தால் பாவப்பதிவு போகும், அதான் போகும் வழி. போக்கும் வழி என்று சொன்னால், ஆம், பிறருடைய துன்பத்தை போக்கினால் அது போக்கும் வழி, அது போகும் வழி, இது போக்கும் வழி. இது போகும் வழி நல்லதா போக்கும் வழி நல்லதா? போக்கும் வழிதான் தொண்டு, அதுதான் தொண்டாற்றி. அப்போது நம்மிடம் பாவப்பதிவு தன்னு கணக்கில் இருக்கு. அது மட்டுமல்ல, மாயையிலிருந்து கொண்டு அதை என்ன பண்ணணும், 4 டன் இருக்கிறத 40 டன்னாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இப்படி கூட்டி 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 தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நல்லா பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், தலைமுறைக்கு தலைமுறை மனிதர்களுடைய வசதிகள் கூடியிருக்கிறது, ஆனால் மனதில் அமைதி குறைந்திருக்கிறது, நிம்மதி குறைந்திருக்கிறது. உண்மையா? உண்மை. நம்ம பாட்டிக்கு இவ்வளோ வசதி இல்லைங்க, 4 சேலை இருக்கும், விறகு பொறிக்கிட்டு வந்து அடுப்பறிக்கும், தண்ணி போய் தூக்கிட்டு வரும், மாவாட்டும், உலக்கையில் நெல் குத்தி தான் சோறாக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த அம்மா திருப்தியாக வாழ்ந்துச்சு. இன்றைக்கி அத்தனையும் அப்படியே மிஷின், அப்படியே மிஷின், அக்கட்ட அக்கட்ட எல்லாம் வசதியும் வந்தாச்சுங்க, ஆனால் நிம்மதி இல்லை.
எங்கே நிம்மதி என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ வசதி வந்தால் நீங்கள் தானங்க வந்து எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் நம்ம கிழவி மகிழ்ச்சியாக இருந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இல்லை, அது திருப்தியாக இருந்த மாதிரி நம்ம திருப்தியாக இல்லை. இதை யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பின்னாடி நோக்கி பாருங்கள். தாத்தாவுக்கு இருந்த அமைதியும் நிம்மதியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு இல்லை, நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்த அமைதியும் நமக்கு இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய அமைதியும் நிம்மதியும் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்க போவது இல்லை. நிச்சயம், 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 நிச்சயம் மட்டுமல்லங்க, இன்னும் நம்ம குழந்தைகள் வரும்போது இன்னும் பெரிய பெரிய நோய்கள் வரப்போகிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பதிவுகளை மேலும் மாயையின் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி சமுதாயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதாங்க காரணம். இது எல்லாத்தையும் நான் இதை ஆய்வு பண்ணணும்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பேரன், தாத்தா அப்பா பேரன், பேரனுக்கு பிள்ளை, இவங்களுடைய அந்த ஜாதகத்தை அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா அங்கங்கே தெரியும். அதே போல் இன்னொன்றும் தெரிகிறது. இந்த ஆய்வும் செய்து பார்த்தேன். என்ன ஆய்வு பார்த்தேன்? மன்றத்தில் வந்து உண்மையாக தன்மணிப்பு இல்லாமல் தொண்டாற்றுகின்றவருக்கு பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம், அவர் மன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம், மன்றத்துக்கு வந்து ஒரு 10 வருடம் நன்றாக தன்மணிப்பற்று உண்மையான தொண்டாற்றிய பிறகு பிறந்த ஜாதகம், இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் நிறைய உண்மைகளை அதில் நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது, மாறுகிறது. இதுவும் இருக்குது. அப்போது நமக்கு வேதாத்ரி மகர்ஷிட்ட வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பதிவுகளை கூட்டி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து பதிவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போது நம்ம குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் ஒரு நல்ல நிறைய ஒரு 10 பிளாட்டை வாங்கி போட்டு ஒரு 2 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணி வச்சா என் குழந்தை நல்லா இருக்கும், 200 பவுன் போட்டு 2 கிலோ இதை போட்டு கட்டி கொடுத்தா நல்லா, இப்படி கட்டி கொடுத்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்குதா? கேள்வி கேளுங்க, அனுபவத்தில் பாருங்கள். எல்லாத்தையும் அழித்து விட்டு எத்தனை இடத்துல சிரமப்படுது. அது அல்ல, நாம் என்ன பண்ணணும்? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை அதை குறைத்து அங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். சார், இப்போ நாங்கள்லாம் பிள்ளையெல்லாம் பெற்று முடித்தாச்சு சார், அதெல்லாம் பதிவு சஞ்சீதம் ப்ளஸ் பிராரப்தம் சேர்த்து குழந்தைக்கு போயிடுச்சு சார், அதெல்லாம் ஆல்ரெடி போயாச்சு. குழந்தை பத்து குழந்தைக்கு 10 வயசு ஆகிப்போச்சு சார், இன்னுமே நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்படியெல்லாம் கேள்விகளை நாங்கள் மகர்ஷியிடம் கேட்டோம். கேட்கும்போது சாமி அழகாக சொன்னாங்க, பாவா இருக்கட்டும்ப்பா, கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்தது ஜெராக்ஸ் தானே, நீங்கள் ஒரிஜினலில் அழிச்சிங்கன்னா அதே செகண்ட் ஜெராக்ஸையும் அழிஞ்சிருன்னாரு. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய பதிவுகளை குறைத்து குறைத்து குறைக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். எந்த வாழ்க்கை? அக வாழ்க்கை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா புற வாழ்க்கை தான் இருக்கும். என்ன பண்ணுவார்? புறத்தில் அவர் காரு பங்களா எல்லாமே இருக்கும், ஆனால் தூக்கமே வராது, அத்தனை நோய், எதுவுமே சாப்பிட முடியாது, இத்தனை பிரச்சனை, அத்தனை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. அப்போது இன்னொன்று என்ன தெரியுங்களா? இறைவன் பாருங்கள், நிறைய பேர் நிறைய பொருள் 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 காசு காசு காசுன்னு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் அப்படியே உழைச்சி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவன் என்ன செய்து விடுவான் என்று சொன்னால், அந்த சேர்த்த சொத்தையெல்லாம் அனுபவிப்பதற்கு அவருக்கு காலத்தை கொடுக்காமல் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுவான். அதெல்லாம் அனுபவிக்காமே செத்து போயிடுவார். அவங்க பேரை வந்து அத்தனையும் விற்று 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 காலி பண்ணிடலாம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி இந்த பதிவுகளை குறைத்து கொடுக்கும்பொழுது அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போது இந்த பதிவுகள் குறையும் போது தான் ஆணவம் குறையும், குறையும். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது இப்போ பாவப்பதிவுகள் போகும் வழி நல்லதா போக்கும் வழி நல்லதா? போக்கும் வழி தான் நல்லது. அப்போ போக்கும் வழியில் என்னது? பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அழித்தல்னு சாமி சொல்லியிருக்காருல்ல. அப்போ அதில் மேல்பதிவுங்கிறது என்னது? அதுதான் தொண்டாற்றி, தொண்டு செய்தல் என்பது தான் அந்த. அப்போ தொண்டாற்றினால் என்னாகும்? இந்த பதிவு கழியும். அதற்கு முன்னாடி மாயை விலகுது. எப்போ? தவம் செய்யும் போதே மாயை. மாயை எப்போ விலகி இருக்கணும் தெரியுங்களா? ஆக்கினை தவம் செய்யும் போதே மாயை விலகி இருக்க வேண்டும்.
ஆக்கினை தவமும் பஞ்சேந்திரிய தவமே போதுங்க. அதை ஆழ்ந்து செய்ய வேண்டும், உணர்ந்து செய்ய வேண்டும். நாங்களும் ஆக்கினை தவம் செஞ்சால் ஆ பூர்வமையம் நிறைவு செய்து கொள்வோம். இப்படியே போ, அப்படி இல்லை. அந்த உணர்வுக்குள்ளே எப்போ ஆக்கினை உணர்வுக்குள்ளே போயிட்டீங்களோ அப்போ என்ன தெரியக்கூடாது, இந்த ஐந்து புலன் உணர்வு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், குண்டூசி தவம்னு ஒன்று கொடுக்கணுங்க, யாருக்கு பேராசிரியர்கள்லாம் கொடுக்கணும்னா. என்னங்க குண்டூசி தவம்? அவங்கள ஆக்கினை துரியம் அப்படி ஆழ்ந்து ஒடுங்கி நெடுங்கன்னு சொல்லிட்டு லேசாக குண்டூசி அப்படி குத்தணும், குத்துனா அசையாமல் இருக்கிறாரான்னு பார்க்கணும். அசைஞ்சாருனா அவர் தவம் செய்யலை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னாரு. அப்போது இந்த உணர்வுகளை கடந்து போகக்கூடிய இடம் ஆக்கினை, அங்கேயே வரணும் அந்த விழிப்புணர்வு. அப்போ துரிய தவம் செய்ய செய்யத்தான் ஏதாகும், இந்த பாவ பதிவுகளை கழிக்கக்கூடிய தொண்டு செய்யறது வரும். எப்போ தொண்டு செய்ய முடியும்? துரிய தவம் செய்தால்தான் தொண்டு செய்யும் மனம் வரும், அப்போ தாங்க வரும் பாவ பதிவு கழிக்கணும்னு வரும். அடுத்து துரியாதீதம் செய்ய 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 அந்த ஆணவம் குறைந்து 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 அன்பும் கருணையும் மலரும். இதுதான் ப்ராசஸ். அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மொத்த ஒட்டு மொத்தமாக நம்ம வாழ்க்கையை எடுத்து கொண்டிருப்பது எது என்று சொன்னார், இந்த ஆணவம். ஆணவம் அப்போது இந்த ஆணவம் எங்கு ஒழிய வேண்டும் என்று சொன்னால், இப்போது நாம் சேவை என்று நாம் பொறுப்புகள் எடுத்திருக்கிறோம், இங்கு கண்டிப்பாக ஆணவம் ஒழிய வேண்டும். அதேபோல் குடும்பம் என்பதில் ஆணவம் ஒழிய வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் ஆணவம் என்பது குறைய 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 குறையத்தான் நமது அந்த கண்மங்கள் விலகி விலகி அந்த நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அமைதியும் ஆனந்தமும் நமக்குள்ளாக மலர ஆரம்பிக்கும். அப்போ தொண்டாற்றினால்தான் இன்பத்தை காண முடியும். அதுலேயும் அந்த வார்த்தையை பாருங்கள், தொண்டாற்றி இன்பம் பெறுவோம் அப்படின்னு போட்டுறாரா சாமி? இல்லையே, இன்பம் காண்போம். காண்போம்னா என்ன அர்த்தம்? காண்போம் என்றால் கண்டிப்பாக இருக்கிறது என்ற அர்த்தம், இருக்கிறது என்ற அர்த்தம். நீயே ஒரு சின்ன உதாரணம், நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்கிறோம், இந்த அடுப்படையில் போய் அந்த செல்ஃபில் வெந்தயம் இருக்கான்னு தேடிப்பார், இருந்தால் எடுத்துட்டு வா. இப்போ தேடுறோம், இருக்குதோ இல்லையோ தெரியாது, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். இப்போ நாம் சொல்கிறோம், அந்த செல்ஃபில் போய் அந்த மூணாவது டப்பாவை திறந்து பாரு, அங்கே வெந்தயம் இருக்கும், எடுத்துட்டு வா. கன்ஃபார்ம்டாக இருக்கா? பார், அங்கே பார் இருக்கும். அப்போ பார் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ சாமி என்ன சொல்கிறார், இன்பம் காண்போம் என்று சொல்கிறார்ல, காண்போம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்குள்ளாக இருக்குது, அதை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? தொண்டாற்ற வேண்டும். தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? தொண்டு எப்படி செய்ய வேண்டும்? தொண்டு என்பது பொருள் அளவிலும் செய்யலாம், உடல் அளவிலும் செய்யலாம், அறிவின் அளவிலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாங்க. இப்போது இது தொண்டு தொண்டுக்காக இருக்க வேண்டும். இப்போது இப்போ நம்ம அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு தொண்டு செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன தொண்டு தெரியுங்களா? துன்பம் போக்குதல் தானே தொண்டு. துன்பம் போக்குவது தொண்டு, துன்பம் போக்குவதற்கு உதவுவது தொண்டு. நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள், அதன் மூலமாக ஒரு துன்பம் போகும். இன்னொன்று என்னென்னா, அதன் மூலமாக அவர் துன்பத்தை போக்கினார் என்று சொன்னாலும் அதுவும் துண்டு தான். அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? நீங்கள் அடுத்த சிந்தனை விருந்துக்கு வரும் பொழுது இங்கே பார்ட்டிசிபன் வந்து 100 பேர் இருக்கணும். இப்போ நீங்கள் 30 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு 3 பேரை இதில் இணைத்து இது எல்லாத்தையும் கேட்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இத்தனை விஷயம் பேசியிருக்கோம், மகரிஷி விஷயத்தை பேசியிருக்கோம். இப்போது இப்படி கேட்க கேட்க கேட்கத்தாங்க நமக்குள்ளாக அந்த மாயிலிருந்து வெளியே வர முடியும். ஒரு தடவை கேட்டாலும் பத்தாதுங்க. அகத்தாய் பயிற்சினா கேஜிசாமி எங்களையெல்லாம் என்ன சொல்லுவார்னா, அகத்தாய் பயிற்சி 50 தடவை எடுக்கணும் முதல் நிலையை அப்படிம்பாரு. அப்போது இதை திருப்ப திருப்ப கேட்கணும்ல, அதுக்காக தான் இப்போ இத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 30 பேர் தான் இருக்கும். இப்போ 30 பேருக்கு நான் பேசுகிறதும் அதே ஜீவகாந்த செலவு தான், 100 பேருக்கு பேசினாலும் அதே ஜீவகாந்த செலவு தான், 1000 பேருக்கு பேசினாலும் அதே ஜீவகாந்த செலவு தான்.
இப்போ 30 பேர் உணர்ந்தால் அந்த 30 பேருனுடைய உணர்வுக்கு தகுந்த தொண்டு எனக்கு, அதுக்கு தகுந்த பதிவு குறையும். இதே 300 பேராக இருந்திருந்தாங்கன்னா 300 பேருடைய கருமையத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுக்கு அந்த தொண்டு இருக்கும் இல்லையா? அந்த அந்த அவங்கள சேர்த்து விட்டது நீங்கள் என்ன, அப்போ உங்களுக்கு அந்த 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 அது தொண்டாக மாறிவிடும் அல்லவா? தொண்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ நாம் தொண்டு செய்ய செய்யத்தான் நமது அது வழி தெரியாமல் இப்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, வாழ்க்கையில் துன்பம் சிக்கல் இருக்குது, இதற்கு தீர்வு எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் தெரியவில்லை, ஒன்று தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணத்தை தெரியாமல் தீர்வு கிடைக்காதப்பா, அது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ காரணத்தை உணர்ந்து தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் இதுதான் என்று இங்கே அழைத்து வந்து நீங்கள் விட்டீங்கன்னா, நம்மளை யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து விட்டார்ல, அவர் நமக்கு செய்த தொண்டு தானே, அங்கே ஆரம்பிக்கணும். அடுத்து உடலால் தொண்டு, உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாலே தொண்டு, சரி. அப்புறம் பொருளால் தொண்டு. இப்போது இந்த பயிற்சிகளையெல்லாம் நடத்துவதற்கு நாம் ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கட்டடத்துக்கு நம்ம பொருள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு கட்டடம் கட்டுறதுக்கு, நம்ம அறிவித்தூர் கோயில் கட்டுறதுக்கு. இப்போது அந்த கட்டடத்தில் என்ன நடக்கிறது? சமுதாயத்தினுடைய மக்களினுடைய துன்பம் போக்கும் செயல் நடக்கிறது. அந்த துன்பம் போக்கும் செயலுக்கு நமது பணம் பயன்பட்டால் அது நமது பதிவை விளக்கும். நிறைய பேர் நான் தொண்டு செய்கிறேங்க, நான் உதவி செய்கிறேங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருங்க, அவர் வீட்டில் டிவி இல்லைங்க, அவருக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்தேங்க. ரைட்டு, இது தொண்டா? அந்த டிவி இல்லாத வரைக்கும் அவர் கண்ணு நல்லா இருந்துச்சு, அந்த டிவியை பார்த்து அந்த பிள்ளைகள்லாம் கண்ணு கெட்டு போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண பாவம் பண்ணீங்களா, தொண்டு செஞ்சீங்களா? தொண்டு செய்தல் என்பது எது தெரியுங்களா? துன்பம் போக்குவது தான் தொண்டு. அது துன்பம் போக்குவா, நீங்கள் துன்பம் கொடுக்குற வேலையை பண்ணியிருக்கீங்க அங்கே டிவியை வாங்கி கொடுத்து. அப்போ நிறைய பேருக்கு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட என்ஜினியரிங் காலேஜில் எனக்கு கிடச்சிருக்குங்க, எனக்கு வசதி இல்லை, எனக்கு பொருள் உதவி கொடுங்க, நான் கொடுக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பொருள் இருக்கிறோ அதுக்கு என்ன படிப்பு இருக்கோ அதை போய் படிப்பா. ஏன் இன்ஜினியர் தான் படிக்கணும், எதுக்கு இன்ஜினியரிங் படித்து இவ்வளோ சம்பளம் வாங்கி இல்லாத பொருளாலாம் செஞ்சு ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு நீ என்ன பண்ணுற இன்னைக்கு? இதுக்கு பேர் தொண்டா? நாளைக்கு அவன் போய் அங்கே போய் ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், நீ செய்தது தொண்டே அல்ல. அப்போது என்னைய பொறுத்தளவில் உடலாலும் பொருளாலும் அறிவாலும் தொண்டு செய்யக்கூடிய இடம் என்பது அறிவு திருக்கோயில். இப்போ அறிவால் தொண்டு செய்ய முடியுமா இங்கே? முடியும். இப்போ ஒரு மணி நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அறிவால் தொண்டு செய்கிறேனா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எல்லா பேரும் நமக்கு துன்பம் போகும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருந்தால் நான் செய்தது தொண்டு இருந்தால் ஒரு மணி நேரமாக ரொம்ப போட்டாயா ஐயா? தலைவர் ஐயா, இனிமேல் இந்த மதுரையிலேருந்து இந்த நண்பனை ஐயா கூப்பிடாதீங்க ஐயா அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தொண்டாக மாறாது. ஆக தொண்டு என்பது துன்பம் போக்கும் செயலாக இருக்க வேண்டும். அவ்வாறு தொண்டு செய்து 3 வழிகளிலும் தொண்டு செய்யக்கூடிய இடம் நமது அறிவித்திருக்கோம். பொருளால் பொருள் இருப்பவர்கள் பொருள் கொடுக்கலாம், உடலால் செய்பவர் உடலால் செய்யலாம், அறிவால் செய்பவர்கள் அறிவால் என்ன பண்ணலாம், நம்ம தத்துவங்களை எடுத்து கூறி அவர்களுக்கு விளக்கி அதன் மூலமாக தொண்டு செய்யலாம். இதற்கு மேலே நம்ம ஒரு பேர் சொல்ல ஒன்றும் முடியலன்னா, டெய்லி காலையில் ஒரு 100 தடவை வை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம ஆழ்த்தீங்கன்னு சொன்னேன். இதை என்ன பண்ணிட்டாரு ஒருத்தர் இந்த மண்டலத்தில், அவர் வந்து ஒரு ஆரையாக இருக்கார், நல்ல சம்பளம் வருது, அவருடைய அந்த பிளாட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு இருக்குங்க. அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் உடலால் செய்யலாம், பொருளால் செய்யலாம், அறிவால் செய்யலாம், அது ஒன்றும் முடியலன்னா டெய்லி 100 தடவை வாழ்த்து சொல்லிட்டீங்க, அது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்க. என்னங்க செஞ்சீங்க, டெய்லி காலையில் எழுந்துட்டேங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டு இருக்கேங்கன்னார். எங்கள் இவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க, அப்போ இது இல்லாதவங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுபோல் இந்த தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பது எதற்காக தொண்டாற்ற வேண்டும் என்று எல்லாத்தையும் பார்ப்போம். கடைசியில் ஆணவம் குறைவதற்காக தொண்டாற்றுகிறோம், ஆனால் நிறைய இடங்களில் ஆணவத்தோடு தொண்டாற்றுவது என்பதே இருக்கிறது, புகழுக்காக பெருமைக்காக தொண்டாற்றுவது என்பது இருக்கிறது, அது மாற வேண்டும். உண்மையாக தொண்டு தொண்டிற்காக இருக்க வேண்டும். நமது கருமையில் தூய்மை அடைய வேண்டும், நமது சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொண்டாற்ற வேண்டும் என்று
அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாழும் நிலை உணர்ந்து நாம் வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன்.